முருங்கைக்கீரையை பற்றி தெரிந்து கொள்வோம் எந்த மாதிரி வைரஸையும் சமாளிக்கும் எதிர்ப்புத்திறனில் முருங்கைக்கே முதல் இடம் பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் முருங்கைக்கீரை அல்லது முருங்கைக்காயை வாரம் மூன்று முறை உட்கொண்டால் போதும் நமது நோய் எதிர்ப்புத்திறன் பல மடங்கு உயர்ந்துவிடும் முருங்கைக்கீரையில் சி வைட்டமின் ஆரஞ்சு பழத்தில் உள்ளதை விட ஏழு மடங்கு அதிகம் ஏ வைட்டமின் கேரட்டில் உள்ளதை விட நாலு மடங்கு அதிகம் பி டூ ஆனது வாழைப்பழத்தில் உள்ளதை விட ஐம்பது மடங்கு அதிகம் பி த்ரீ ஆனது வேர்க்கடலில் உள்ளதை விட ஐம்பது மடங்கு அதிகம் கால்சியம் சத்து பாலில் உள்ளதை விட நாலு மடங்கு அதிகம் புரோட்டீன் புரத சத்து பாலில் உள்ளதை விட ரெண்டு மடங்கு அதிகம் முருங்கைக்கீரையில் உள்ள மெக்னீசியம் சத்து முட்டையில் உள்ளதை விட முப்பத்தி ஆறு மடங்கு அதிகம் இரும்பு சத்து மற்ற கீரைகளில் உள்ளதை விட தோரமாக இருபத்தஞ்சு மடங்கு அதிகம் பொட்டாசியம் சத்து வாழைப்பழத்தில் உள்ளதை விட மூணு மடங்கு அதிகம் முருங்கை உண்ட கிழவன் கூட கைத்தடியின்றி நெஞ்சை நிமிர்த்தி வெறும் கையோடு தான் நடப்பான் என்பது முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு தான் போவான் என்னும் பழமொழி உணர்த்தும் எனவே முருங்கையை உண்டு என்றென்றும் இளமையுடன் வாழ்வோம் முருங்கைக்கீரை கடைந்தோ குழம்பு வைத்தோ சூப் செய்தோ சுண்டியோ பொரியல் செய்தோ சப்பாத்தி கேழ்வரகு அடைகளில் சேர்த்தோ முருங்கை பொடி சோற்றில் கலந்தோ சாப்பிடலாம் முருங்கைக்காய்களை குழம்பு சாம்பார் பொரியல் பொரித்த குழம்பு காரக்குழம்பு வைத்து சாப்பிடலாம் முருங்கைக்காயின் உள்ளே உள்ள சதை பகுதியை எடுத்து பருப்புடன் சேர்த்து அரைத்து மசால் வடை செய்து சாப்பிடலாம் கீரைகளின் அரசன் முருங்கைக்கீரை என்பதை மறவாதீர்கள் வாழ்க வளவுடன் இந்த படத்தில் முருங்கை விதை உள்ளது இந்த விதையை நட்டால் சின்ன சின்ன செடிகள் வரும் அந்த செடி தான் இது இந்த முருங்கை விதையை கூட சாப்பிட்லாம் ரொம்ப சத்து கொஞ்சம் கசக்கும் பருப்பை எடுத்து சாப்பிட்லாம் அதோடு கீரையை உண்டாக்கி வீட்டிலே நீங்கள் சாப்பிடலாம் செய்து பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்